பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. 68th தேசிய விருதுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் சூரரை போற்று திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது உட்பட சூரரை போற்று படத்திற்கு 5 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 கொரோனா பரவலால் தியேட்டர்கள் மூடப்பட்டன. இதனால் ஓடிடி தளங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இதன் பிறகு திரையரங்குகளில் வழக்கத்தை விட குறைவான படங்களே வெளியாகின. அந்த ஆண்டு தமிழ் படங்களை பொறுத்தவரை திரையரங்குகளில் 85 படங்களும் ஓடிடி தளங்களில் 24 படங்களும் வெளியாகின. கொரோனா தொற்று காரணமாக 2020 தேசிய விருது அறிவிப்பும் தள்ளிப்போனது. 68th தேசிய விருதுகள் ஜூலை 22 மாலை 4 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 2020 தேசிய விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. 30 மொழிகளில் இருந்து சுமார் 305 படங்கள் தேசிய விருதுக்கு அனுப்பப்பட்டன. அதிலிருந்து சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் 10 ஜூரி மெம்பர்களும் இன்று காலை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூரை சந்தித்து தேசிய விருது வென்றவர்களின் பட்டியலை வழங்கினார்கள். இதில் இடம்பெற்றுள்ள வெற்றியாளர்களின் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று அறிவிக்கப்பட்ட தேசிய விருதில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை சூரரை போற்று படத்தில் நடித்ததற்காக சூர்யாவும், சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை அதே படத்தில் நடித்த அபர்ணா பாலமுரளி, சிறந்த பின்னணி இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை ஜி.வி. பிரகாஷ் ஆகியோர் பெற்றுள்ளனர். மேலும் அந்த ஆண்டிற்கான சிறந்த படமாகவும் சிறந்த திரைக்கதைக்காகவும் சூரரை போற்று தேசிய விருதை வென்றுள்ளது. மொத்தமாக 2020 5 தேசிய விருதுகளை சூரரை போற்று பெற்றுள்ளது. இந்த செய்தி வெளியானதிலிருந்து சமூக வலைதளங்களில் சூர்யா ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் சூரரை போற்று திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2020 பல சிக்கல்களுக்கு மத்தியில் ஓடிடியில் இந்த திரைப்படம் வெளியான போதே ரசிகர்கள் மத்தியில் இந்த படக்குழுவினர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு தற்போது நிறைவடைந்துள்ளது என்றும், மேலும் சூர்யாவின் கடின உழைப்பு வீண் போகவில்லை என்றும் பாராட்டி வருகின்றனர். நடிகர் சூர்யா சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வெல்வது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மண்டேலா தமிழ் திரைப்படத்திற்காக இயக்குநர் மடோனே அஸ்வினுக்கு சிறந்த அறிமுக இயக்குநருக்கான தேசிய விருது, ஸ்பெஷல் ஜூரி விருதை வசந்த் இயக்கிய சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் படம் பெற்றது. அதேபோல் சிறந்த துணை நடிகைக்கான விருதை அந்த படத்தில் நடித்த லட்சுமி, அந்த படத்தின் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் ஆகியோர் தேசிய விருது வென்றுள்ளார்கள்.